வேதாகமம் பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 13 தலைப்பு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் மற்றும் அது தன்னை வெளிப்படுத்தும் விதம் பக்கம் 868 முதல் 874 வரை பூமிக்குரிய அரசாங்கத்தை நிறுவுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். புரட்சாதிகாரின் காலம் கிபி 1914 அக்டோபரில் முடிவுக்கு வரும் வரையில் தேவனுடைய ராஜ்யத்தில் பூமிக்குரிய பகுதியை நாம் எதிர்பார்க்க கூடாது. ஏனெனில் புரட்சாதிகாரிக்கு அந்த நாள் வரையிலும் ஆளுகையின் உரிமையை அளிப்பதில் தேவன் எந்த தவறையும் செய்துவிடவில்லை. அத்தோடு அவரது திட்டம் மாறாது. தேவனுடைய ராஜ்யத்தின் பூமிக்குரிய பாகம் நிறுவப்படும் போது அது இஸ்ரவேலுக்கு உரியதாக இருக்கும். ஏனெனில் ஆபிரகாம் மற்றும் அவனது மாம்சீக வித்தோடு தேவனின் உடன்படிக்கை அப்படியாக இருக்கிறது. உண்மையான ஈவு ஆவிக்குரிய ராஜ்யமும் கூட மாம்சீக இஸ்ரவேலருக்கே முதன் முதலில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. மேலும் கிறிஸ்துவோடு பாடுபட்டு பின்பு அவரோடு கூட மகிமையை அடைய வேண்டும் என்ற நிபந்தனையை அவர்கள் இருதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்திருப்பார்களே, ஆனால் அதுவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ரோமர் 8:17 இஸ்ரவேல் உண்மையில் தேவன் கொடுக்க இருந்ததில் மிகவும் சிறந்த ஒன்றினை வாங்கிட்டு நாடியது. ஆனால் இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ திருமந்தை யூதரிலும் புறஜாதியாரிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் கடினப்பட்டிருக்கிறார்கள், நிரந்தரமாக அல்ல. ஆனால் ராஜ்யம் முழுமை பெறும் வரையில் ஆவிக்குரிய வித்துக்களின் தேர்வு முடியும் வரையில் ரோமர் 9:31 முதல் 33 வரை 11:7 23 25 முதல் 32 வாக்குத்தத்தின் படியே தெய்வீக ஈவி நிமித்தம் அவநம்பிக்கையின் பல்வேறு நிலைகளில் இருக்கும் போதும் இஸ்ரவேலர் மறுபடியும் பாலஸ்தீனத்திற்குள் கூட்டி சேர்க்கப்படும் போது அந்த பூமிக்குரிய ராஜ்யத்தின் பகுதியோடு இணைந்து செயல்படவோ அல்லது ஆதரவாளர்களாகவோ அல்லது ஒரு பகுதியினராகவோ எந்த ஒரு கோணத்திலும் எண்ணி பார்க்கவே இல்லை. முதலில் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும் இஸ்ரவேலுக்கும் உலகத்துக்கும் உரிய ஒரே மீட்பரும் இரட்சகரும் என்றும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிபி 1914 முடிவில் தேவராஜ்யத்தின் பூமிக்குரிய பகுதியின் ஆரம்பத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தின் பரிசுத்தவான்களாகிய ஆபேல் தொடங்கி யோவான் ஸ்நானகன் வரை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு மற்றும் சகல தீர்க்கதரிசிகளும் அடங்கிய உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களை முழுமையாக கொண்ட ஒன்றாக இருக்கும் என நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 11:11, லூக்கா 13:28, எபிரேயர் 13:39 மற்றும் 40 ஒப்பிடவும் இந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்தின் ஒரு பாகமாகவோ அல்லது மொத்தமாகவோ காணப்பட மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் இதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த உன்னத அல்லது பரம அழைப்பானது நமது இயேசு கிறிஸ்துவினால் ஈடுபடி செலுத்தப்பட்டு தீரும் வரையில் அது சாத்தியமான ஒன்றாக இருக்கவில்லை. ஆனாலும் தீமை ஆளுமை செய்த காலத்திலேயே தங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் காண்பித்தபடியினால் தேவனால் ஒரு விதத்தில் இது அங்கீகரிக்கப்பட்டபடியினால் உலகத்தின் மீது ஒரு உயர்வான ஸ்தானத்தை பெறுவார்கள். இவ்வண்ணமாக பூமிக்குரிய மந்திரிகளாகவும் ஆதிக்குரிய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாகவும் இருப்பதற்கு தகுதி படைத்தவர்களாக இவர்கள் நிரூபித்து தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். இதற்கு இசைவாக கிறிஸ்துவுக்கு தெரிவிப்பதை போல சங்கீத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உமது பிதாக்களுக்கு நீண்ட காலம் கவனிக்கப்பட்டு உமது பிதாக்களுக்கு பதிலாக அவர்கள் உமது குமாரன் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக பிரதானிகளாக தலைவர்களாக வைப்பீர். 45:16. இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் மற்ற மனுக்குலத்தை போல் இருக்க மாட்டார்கள். பொதுவாகவே உலகத்தின் உபத்திரவம் தற்போதுதான் ஆரம்பித்திருக்கும் போது அவர்களுடைய உபத்திரவம் முடிந்துவிட்ட ஒன்று என்ற உண்மையில் மட்டுமன்றி ஆதாமில் எழுந்து போன தேவ சாயல், சரீர பிரகாரமான பூரண வல்லமை ஆகியவற்றையெல்லாம் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டவர்களாக பூரண மனிதர்களாக இருப்பார்கள். இப்படியாக தங்களுடைய உத்தமத்திற்கு உரிய பலனை அவர்கள் அடைந்து விட்டபடியினால் மாறுபட்டவர்களாக இருப்பார்கள். இப்படியாக பூமியின் பிரபுக்களாகவும் அதிகாரிகளாகவும் மட்டும் இல்லாமல் கிறிஸ்து மற்றும் அவரது சபை என்ற
பரலோக ராஜ்யத்தின் பூமிக்குரிய பிரதிநிதிகளாய் அவர்கள் ஒவ்வொருவரும் புதிய உடன்படிக்கையின் கீழ் விருப்பத்துடன் கீழ்ப்படுகிற அனைவருக்கும் உரிய பிரதிநிதிகளாகவும் இருப்பார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் சகல தீர்க்கதரிசிகளும் உயிர்த்தெழும் போது மறுபடியும் ஒன்று கூட்டி சேர்க்கப்பட்ட இஸ்ரவேலரின் இடையே தோன்றுவார்கள். யாக்கோபின் கோபு மாகோபுடன் ஆன கடைசி உபத்திரவ காலத்தின் முடிவில் அவர்களுடைய மிக உயரிய மன வலிமையானது விரைவில் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். அது மட்டுமன்றி அவர்களுடைய பூரண சிந்தையானது இந்நாளின் ஞானத்தையும் கண்டுபிடிப்புகளையும் மிக விரைவில் கிரகித்துக் கொள்ளும். மேலும் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஜனங்கள் கேட்ட இயேசுவை போல், யோவான் 7:15, பல இடங்களில் அசாதாரணமானவர்களாக இருப்பார்கள். வேதபாரகரை போல் குழப்பமான விதத்திலும் சந்தேகம் நிறைந்ததுமாக இல்லாமல் முற்போக்காக சித்தமாக தெளிவாக ஜனங்களுக்கு போதித்த இயேசு போல் பூரணப்படுத்தப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் கூட ஜனங்கள் மத்தியில் தோன்றுவார்கள். அது மட்டுமன்றி இந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களாகிய பிரபுக்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்துடன் கிறிஸ்து மற்றும் சபையுடன் நமது கர்த்தர் தூதர்களோடு வைத்திருந்த தொடர்பு போலவும் இவர்களும் நேரடியான தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். மேலும் ஆதாம் ஈறுதலினால் தெய்வீக தண்டனை உட்படுவதற்கு முன் அனுபவித்த அதே விதமான தனிப்பட்ட முறையிலான தொடரை போல இருக்கும். புதிய பூமியின் இந்த பிரபுக்கள் புதிய ஒழுங்குடனான சமூகம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மேன்மையான ஸ்தானத்திற்கு முழு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள். இவ்வண்ணமாக மனிதரிடையே நம்முடைய ராஜ்யம் ஆரம்பிக்கப்படும். தேவனுடைய நேரம் வரும்போது அதனுடைய சேவைக்கு அவரது பிரதிநிதிகள் தயாராக இருப்பார்கள். மேலும் அவர்களது ஞானமிக்க செயல் திட்டத்தின் கைதேர்ந்த முயற்சி, அவர்களது நிதானம் மற்றும் சுய கட்டுப்பாடு மற்றும் அவர்களது முன்மாதிரியான தனிப்பட்ட வாழ்க்கை நல்லொழுக்கம் ஆகியவை மனிதரை அவர்களிடம் கவர்ந்து மிகுந்த உபத்திரவத்தின் கீழ் தண்டனை அனுபவித்து தெரிந்தவர்கள் முழுமையான ஒத்துழைப்புடன் மிக விரைவில் இவர்களுடைய பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இவர்கள் தங்களுடைய இசையை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற மனிதரை விட தங்களுடைய மேன்மையை குறிப்பிடும்படி நிலைநாட்டி விடுவர். மேலும் தற்போது ஒரு உச்சநிலையை நெருங்கி வரும் மகா உபத்திரவ காலத்தின் திட்டத்தை நாம் நினைவு கூறுவோமாக. இது உலக அனைத்திலும் உள்ள கல்லான இருதயங்களை உடைக்க வல்லது, பெருமை மிக்கவர்களை புழுதியில் தலைவணங்க செய்ய வல்லது, மேலும் தரிசு நிலங்களை ஆழமான கலப்பையாகிய வேதனை உபத்திரவம் துயரம் இவைகளால் உடை தெரிகிறது. இப்படியான அந்த 1000 வருட அரசாட்சியின் மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு உலகை தயார்படுத்துகிறது. மேலும் இது தீர்க்கதரிசி தெரிவித்த வண்ணமாக திட்டமிட்ட காரியத்தை செய்யும். உம்முடைய ஞான தீர்ப்புகள் பூமியில் நடக்கும் போது எல்லா இடத்திலும் பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக் கொள்வார்கள். ஏசாயா 26:9. அக்காலத்தில் சுயநலமான திட்டங்களும் விழுந்து போன மனிதனால் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் யாவும் குறைபாடு உள்ளவை என்றும் அவைகள் பல்வேறு கோணத்தில் உபத்திரவத்திற்கும் குழப்பத்திற்கும் மட்டுமே வழிநடத்தி செல்லும் என்பதையும் யாவரும் கற்றுக் கொண்டிருப்பார்கள். மேலும் அந்த சமயத்தில் ஒரு நீதியின் ஆளுகைக்காக ஏங்கி நம்பிக்கையை இழந்திருந்த போதிலும் அது எவ்வளவு சமீபித்திருக்கிறது என்பதை சிறிதளவு உணர்ந்து கொள்வார்கள். இஸ்ரவேலின் நீண்ட நாள் வாஞ்சையாகிய ராஜ்யத்தின் நம்பிக்கைகள் அந்த காலத்தில் புதுப்பிக்கப்பட்டு வாக்கு சத்தத்தின் மீது மரியாதை வைத்திருப்பவர்கள் பாலஸ்தீனாவில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் தங்களுடைய உயிர்த்தெழுதலையும் நீதியின் ராஜ்யம் நிறுவப்பட போகும் விதத்தையும் அறிவிக்கும் போது இது கர்த்தருடைய திட்டமே என்று சந்தேகமின்றி மிகவும் சரியானபடி தாமதமின்றி அறிந்து கொள்ளப்படும். அத்தோடு தங்கள் மீறிருக்கும் உண்மையான ராஜ்யமானது ஆவிக்குரியது என்றும் சிலுவையில் அடையப்பட்ட இயேசுதான் ராஜாவாக இருக்கிறார் என்றும் அறிந்து கொண்டு மனதளவில் விசுவாச கண்களால் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். அப்பொழுது ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தளத்தின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கலந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே எருசலேமின் புறங்கள் பெரிதாயிருக்கும். அப்போது தேவன் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவார்.
பனிரெண்டாம் சங்கீதம் 10-11 வசனங்கள். கோகும் அகோகுவின் சேனைகளுடைய தோல்வியின் செய்தியும் இஸ்ரேலுக்கு அவர்களது பகைவரிடமிருந்து கிடைத்த அற்புதமான மீட்பையும் தொடர்ந்து விரைவாய் தங்களுடைய பிரசித்தி பெற்ற பிதாக்களின் உயிர் தேடுதலும் இவர்களை தலைவர்களாக கொண்டு ஒரு அரசாங்கம் நிறுவப்பட்டிருப்பதும் நீண்ட காலமாக மறுதளிக்கப்பட்டிருந்த மேசியாவின் இடத்திற்கு இஸ்ரேலின் மனமாற்றம் அடையும் செய்தியும் தொடர்ந்து பரவும். சந்தேகமின்றி இவைகள் யாவும் வந்தனையான தந்திரங்கள் என்றே புரட்சாதிகாரின் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏமாளிகளாக இருப்பதால் யூதர்கள் பரிகசிக்கப்பட்டு நினைக்கப்படுவார்கள். அத்தோடு பழைய ஏற்பாட்டின் முற்றிலாக்களும் தேசதாரிகள் என்று கூறப்படுவார்கள். ஆனால் பாலஸ்தீனத்தில் புதியதொரு ஆதரவின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட அரசாங்கத்தால் வந்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அப்போதைய அராஜகவாதிகளும் அதைரியப்பட்டு இருக்கும் உலகமும் வியக்கும் அளவிற்கு இஸ்ரேலின் நல்வாழ்வில் மிக வேகமான அற்புதமான மாறுதலை உண்டாக்கும். அத்தோடு இவர்கள் தேசதாரிகள் அல்ல, உயிர்பெழுந்து வந்த தீர்க்கதரிசிகள் தான் என்று கூறி இவர்களுடைய பணிதான் உலகுக்கு தேவைப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்று அநேகரை கூறும்படி செய்யும். தேவனுக்காக இந்த பூலோகம் முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக் கொள்ளுவார்கள். அத்தோடு நமது உலகளாவிய ஒழுங்கின்மையை மாற்றி ஒழுங்கையும் சமாதானத்தையும் கொண்டு வருவார்கள். பிறகு இந்த அற்புதமான பிரபுக்களை தங்களுடைய அரசாங்கம் முழுமைக்கும் அனுப்புவார்கள். அவர்களது நீதியின் முகமானது இஸ்ரேலுக்கு அத்தனை லாபகரமானதாக காணப்படும். இது தீர்க்கதரிசியால் கீழ்கண்டவாறு கூறப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ராஜ்யம் பர்வதங்களின் கொடுமுடியில் சாதிக்கப்பட்டு எல்லா ராஜ்யங்களையும் மேற்கொள்ளும் அளவிற்கு மலைகளுக்கு மேலாக உயரமான சிகரங்கள் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து கர்த்தரின் பர்வதத்திற்கும் ராஜ்யத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து, அதாவது ஆவிக்குரிய ராஜ்யமான மகிமையடைந்த கிறிஸ்துவாகிய தலையும் சரீரமும் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து, அதாவது பிரபுக்களின் தலைமையிலான பூமிக்குரிய அரசாங்கத்தின் தலைநகரிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அவர் முன்பு மகா உபத்திரவத்தின் நாளிலே ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது கர்த்தருடைய கண்டனத்தையும் அவரது பிரமாணம் மற்றும் வசனத்தையும் தொடர்ந்து அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் இருப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஏசாயா 2:2-4 வசனங்கள், மீகா 4:1-4 வசனங்கள். இதனை தொடர்ந்து வரும் ராஜ்யத்திற்கும் அதன் பூமிக்குரிய பிரபுக்களுக்கும் உள்ள நெருக்கம் எனும் தலைப்பின் வருபவற்றை 874 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.